கன்னியாகுமரி பார்லிமெண்டரி கமிஷன் வரைக்கும் தற்போது தேர்தலுக்கு 8 நாள் தான் பாக்கி இருக்குது. அதனால ரிசப்ஷன் சென்டரும் கவுண்டிங் சென்டர்ல இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்துருக்கோம். மொத்த மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்காக தனித்தனியாக கவுண்டிங்கிறது ஏற்பாடு அதில் பேரிகேடிங் மற்றும் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு இப்போ இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரிசப்ஷன் சென்டர் ரிசப்ஷன் வந்து 18ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொரு ஜோன்லேருந்து இங்கே வண்டி வருவாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த சட்டமன்றத்தினுடைய ஸ்ட்ராங் ரூமில் இந்த இவிஎம் வைக்கப்படும். இவிஎம் வைத்த பிறகு ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமுக்கு சீல் பண்ண பிறகு அந்த ஸ்ட்ராங் ரூம் பார்க்குற மாதிரி ஒரு வெப்கேம் வந்து 24/7 இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துல வெப்கேம் வச்சுருக்கோம். இப்போ கவுண்டிங் வர வரைக்கும் 18ஆம் தேதிக்கு தேர்தல் முடிந்த பிறகு 23 மே அனைவரைக்கும் இந்த கவுண்டிங் காலம் இருக்கிற 1 மாத காலத்தில் இதை தொடர்ந்து பார்வையிருக்கணும். அதனால் அதனுடைய பந்தோபஸ்தும் வச்சிருக்கோம், போலீஸ் பந்தோபஸ்தும் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி வெப்காஸ்டிங்கும் வெப்கேமும் இங்கே இருக்கும். பொலிட்டிக்கல் ஏஜென்சிக்கு தகவல் அவங்க அந்த நேரத்தில் ரொட்டேஷனல் டியூட்டியில் இங்கே 1 மாதமாக இங்கே வர மாதிரி நாங்கள் அவங்களுடைய ஏஜென்ட் லிஸ்ட் எடுத்து அத்தரைஸ்ட் ஏஜென்ட் மக்கள் இதில் வர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தோம். ரிசப்ஷன் முடிந்த பிறகு இங்கே கவுண்டிங்காக தனியாக அரேஞ்ச்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ வந்து என்ட்ரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அதனால் கவுண்டிங்காக பண்ண வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் இப்போவே இங்கே கீழே நாங்கள் ஒரு ரூம் மீடியாக்காகவும் தொலைக்காட்சி சார் இந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு எத்தனை லாங்குவேஜில் நமக்கு வந்து இந்த தமிழ் லாங்குவேஜ்னு இருக்குது, மலையாள லாங்குவேஜ் பேலட் பேப்பர்லையும் மலையாள லாங்குவேஜ் இருக்குது. அதே மாதிரி பார்டரிங் ஏரியாஸில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பேர் மலையாளம் தமிழ் சார். இதுவரைக்கும் எவ்வளவு முதல் லாங்குவேஜ் தமிழ் சார். இதுவரைக்கும் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அது எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கோம்? 21 FIRs இப்போ இதுவரைக்கும் வந்துச்சு. நம்ம 1950 மற்றும் டோல் ஃப்ரீ நம்பரில் கிட்டத்தட்ட 4000 மேலே கம்ப்ளைண்ட் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அத்தனை வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் சார். சென்ட்ரல் மினிஸ்டரோட விசிட்டிங் கார்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு கொண்டு கேண்டிடேட்டுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்கலை அப்படின் மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கோம். எந்த வயலேஷனுக்கு அதுக்கு FIR நாங்கள் போட்டிருக்கோம். அப்சர்வர்ஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வருடைய கன்சல்டேஷன் ஒரு தான் எங்கேயும் எந்த கேண்டிடேட் 15 கேண்டிடேட் நம்ம கேட்டிருக்கோம். எந்த கேண்டிடேட் வந்து பர்மிஷன் இல்லாமல் சில செலவுகள் பண்ணுறாங்களோ அந்த செலவு அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த அந்த ரெக்கன்சலேஷன் மீட்டிங் ஒவ்வொரு 3-4 நாட்களுக்கு பிறகு எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸும் அந்த கேண்டிடேட் நடுவில் நடக்கிறது. எந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக அவங்க பண்ண வேண்டியிருக்கு சைக்கிள் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே நாங்கள் சேர்க்கிறோம். அதில் இன்னும் வித்தியாசம் வராது. எங்கே வந்து ரூல்ஸ் மீறி விதிகளை மீறி யாராவது செயல்படுத்துகிறாங்க அதுமாதிரி அன்றைக்கே நாங்கள் எஃப்ஐஆர் செய்வோம். இல்லை பிட் நோட்டீஸ் தான் கொடுக்கலாம், விசிட்டிங் கார்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே. எந்த போலிங் மெட்டீரியல் கொடுக்கணும் அப்படின்ட்டு நெகட்டிவ் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு வேறு மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் எது பிரிண்ட் பண்ணாலும் அதை பிரிண்ட் பண்ணும்போது அதுக்கு சில விதிகளை ஃபாலோ பண்ணணும். அந்த விதிகள் ஃபாலோ பண்ணதுனால நாங்கள்